ரணிலின் வெற்றியை உறுதிப்படுத்த உருவாகும் புதிய கூட்டணி கொழும்பில் விசேட கலந்துரையாடல். அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாளச் சான்று தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழரின் வாக்குகளை சிதறடிக்காமல் ஒருமித்து நிற்பதே சிறந்தது. தமிழ் பிரதிநிதிகளிடம் அஜித் டோவல் அறிவுரை. ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக குவிக்கப்பட்டுள்ள 54,000 போலீசார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக முடியாமல் போன சஜித்தை நாட்டின் ஜனாதிபதியாக்குவோம். தயாசிரி சூடுரை. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்திற்கு எதிராக தடை உத்தரவு. ரணிலின் ஊதுகுழலாக செயல்படும் மத்திய வங்கியின் ஆளுநர் அனுர தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு. வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 3 லட்சத்தால் அதிகரிப்பு. பட்டங்களில் இருந்து மின்சாரம் உற்பத்தி இலங்கையில் புதிய முயற்சி. 14 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்த தோழிகள் திடீரென உயிர் மாய்ப்பு. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி ஜனாதிபதிக்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய புதிய கூட்டணி எதிர்வரும் 5ஆம் தேதி உருவாக்கப்பட உள்ளது. இதனை மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சர் யானக வக்கம்புர தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்த புதிய கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றதுடன் இதில் சுமார் 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதி பத்தரமுள்ள வோட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் புதிய கூட்டணி அறிவிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்திரனவும் நியமிக்கப்பட உள்ளனர். ஏனைய பதவிகளுக்கான உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நியமிக்கப்பட உள்ளனர். அத்துடன் இந்த புதிய கூட்டணி எதிர்காலத்தில் நடக்கவுள்ள தேர்தல்களில் போட்டியிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை என்பன அஞ்சல் மூல வாக்களிப்பின் அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், தேர்தல் புறக்கணிப்பு கோசம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதையும் கூறப்போவதில்லை எனவும், இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்று தான் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நிலைவரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கடந்த 75 வருட கால அனுபவத்தில் தமிழ் மக்களால் ஒற்றையாட்சியின் கீழ் வாழ முடியாது என்பதை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும், அதேபோன்று அரசமைப்புக்கான 13வது திருத்த சட்டம் முழுமையாக தோல்வியடைந்திருப்பதன் காரணமாக அதனூடாக தமிழ் மக்களால் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் எம்பி அஜித் டோவலிடம் எடுத்துரைத்தார். ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சமூக போலீஸ் சுற்றுலா முதலீடுகள் மற்றும் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சங்க ஹரவிட்ட தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சில் நேற்று 29ஆம் தேதி நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 13,000 அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் 45 அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் 3,200 நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயல்படுத்தப்படுவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். சட்டவிரோத சுவரொட்டிகள், கட் அவுட்கள் மற்றும் பதாகைகளை அகற்றுவதற்காக 1,500 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத கட் அவுட்கள் அகற்றப்பட்டு வருவதாகவும் சங்க கரவிட்ட மேலும் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமிக்க முற்பட்ட போது அதற்கு ரணில் விக்ரமசிங்கே அன்று தடைகளை ஏற்படுத்தி தடுத்தார். ஆனால் சஜித் பிரேமதாசவை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்குவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார்.
தங்கல்லையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளும் போது 100 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் அவரின் பலவீனமான தலைமை காரணமாக படிப்படியாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவடைய ஆரம்பித்தது. கடந்த பொது தேர்தலுடன் 0 ஐக்கிய தேசிய கட்சி சென்றது. இந்த நிலை ஏற்படும் என்றே இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமித்துக் நான் கடும் முயற்சி எடுத்தேன். அதன் பலனாக நான் கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய ஏற்பட்டது. அதனால் அன்று சஜித் பிரேமதாசவை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக என்னால் முடியாவிட்டாலும் இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பெரும்பாலான ஆதரவாளர்களுடன் எதிர்வரும் 21 இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குவோம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது 76 வயது. இன்னும் 5 வருடங்களுக்கு அதிகாரத்தை கேட்கிறார். தற்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போன்று நடந்து செல்லும் போது சறுக்கி விடுகிறார். ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டால் மீண்டும் 3 தினங்களுக்கு பின்னரே அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்வார். முன்னர் இருந்த பலமும் சக்தியும் தற்போது அவரிடம் இல்லை என்றார். திருகோணமலையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் நடைபெறவுள்ள கவனிங்கீர்ப்பு போராட்டத்திற்கு திருகோணமலை தலைமை போலீசாரினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த போராட்டத்திற்கு எதிராக திருகோணமலை தலைமை போலீசாரினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடையுத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தி என அரசியல் சபை உறுப்பினர் நலிந்த் ஜெயதிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி மற்றும் துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாடு விலகினால் பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நந்தலால் வீரசிங்கே தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஜெயதிஸ இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த காலங்களிலும் இதே போன்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் இருந்ததாக குறிப்பிட்ட ஜெயதிஸ பொருளாதார திவால் நிலைமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வருடம் ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கிடையில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3,06,264 அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை மொத்த வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 997,858 இருந்தது. 2024 ஜூலை 31 அன்று இந்த எண்ணிக்கை 13,14,122 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 879,778 மற்ற வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 118,080 பதிவாகியுள்ளது. இந்த ஆண்டு ஜூலை 31 வரை வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,08,282 மற்ற வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,31,910 அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஏற்கனவே TIN எண்ணை பெற்ற மொத்த நபர்களின் எண்ணிக்கை 45,77,303 பதிவாகியுள்ளது. 5 தர புலமை பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்கவிருக்கும் பிள்ளைகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரீரா தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் தொடர்பில் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட மன அழுத்த சூழ்நிலையே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெற்றோர்களால் பிள்ளைகள் மீது மேற்கொள்ளப்படும் அடக்குமுறை காரணமாக வயிற்று வலி, வாந்தி, தலைவலி, சரியான உடல் செயற்பாடுகள் இன்மை போன்ற பல நோய்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வைத்தியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் பல நோய்வாய்ப்பட்ட சிறுவர்கள் பதிவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகளின் மனநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக பிள்ளைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறு பெற்றோர்களிடம் வைத்தியர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 5 வருடங்களில் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2019 இலங்கையில் பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 2023 பதிவான பிறப்புகளின் எண்ணிக்கை சுமார் 70,000 குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. இதன் விளைவாகவே பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதற்கான முக்கிய காரணம் என மகப்பேறு மருத்துவர் அஜித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குழந்தை பெற்ற சில தம்பதிகள் இரண்டாவது குழந்தையை பற்றி கருத்தில் கொள்வதில்லை என்பதுடன் குழந்தை இல்லாதவர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் நுவர்லியாவில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். திருவிழாவின் போது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பொதுவானது என்றாலும் நுவர்லியாவில் இந்த நோக்கத்திற்காக பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு புதிய முயற்சியாகும். இந்த யோசனை இலங்கைக்கு புதியது. எனினும் இது ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு உயரப்பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது 4 வீடுகளுக்கான மின்சாரம் பெறப்படுகிறது. இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு இலங்கை முழுவதும் உள்ள பட்டம் பறக்கவிடும் சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும். இந்த திட்டத்தினூடாக 500 மீட்டருக்கு மேல் உயரத்தில் பறக்கும் பட்டங்களின் மூலம் 1800 டெராவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். இதன்படி எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திக்கான புதிய முறைகளை அறிமுகப்படுத்த கொழும்பு பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாகவும் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி, மாதிரி, கண்டி மற்றும் நுவரெலிகா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் காளி, மாத்தரை, நுவர்லியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை காலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் August 28 செப்டம்பர் 6 வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12-11 அளவில் வவுனியா, வண்ணாமோட்டை, அனல் கட்டிமடி மற்றும் பெரிய பண்டி விரிச்சான் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. காலியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யக்கலமுள்ள கராகொட பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் மீது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி மகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளத்துறை ககமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குத்தாரிப்புவ கிராமத்தில் 14 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த இரு நண்பிகள் வீட்டில் ஒன்றாக தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். திருமணமாகாத 52 மற்றும் 49 வயதுடைய அப்சரா செவ்வந்தி மற்றும் லலிதா உவமாலி ஆகிய தோழிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த லலிதா உவமாலி கேகாலை பிரதேசத்தை சேர்ந்தவராவார். அவர் இந்த வீட்டில் அப்சரா செவ்வந்தியுடன் வாழ்ந்து வந்துள்ளார். உயிரிழந்த அப்சரா செவ்வந்தியின் பெற்றோர் நேற்றிரவு விகாரைக்கு பூஜைக்காக அழைத்ததாக அவரது தந்தை எட்மண்ட் ஜெயசிங்க தெரிவித்தார். எனினும் இருவரும் வராத நிலையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இருவரும் அறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக தந்தை குறிப்பிட்டுள்ளார். மரணத்திற்கான காரணம் வெளியாகாத நிலையில் பெற்றோர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.
பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.